Hi friends. Hi. Welcome to Bimbom Lifestyle. So வந்துட்டு என்னக்கா நெத்தியில பட்டை எல்லாம் பலமா இருக்கு வளுக பழனிக்கு பல்டி அடிச்சு பால் காவடி எடுத்துருக்கீங்க வளுக இப்பவாவது ஒரு நல்ல விஷயம் பண்ணீங்கல இனிமேலாவது நல்ல புத்தி வருமானு பாப்போம் அப்பா பழனி ஆண்டவா அக்காவுக்கு டாப்ல ஒண்ணுமே இல்லாம எம்டியா காலி இடமா கிடக்கு ஏதாவது பார்த்து கொஞ்சம் மீதி ஏதாவது மிச்ச மீதி இருந்தா கொடுத்து விடுப்பா அக்காவுக்கு மேல அப்பனே விநாயகா இன்னைக்கு நாங்க கேக் செய்ய போறோம் வெளிய வெளியே போங்க ஆனா எல்லாருமே இந்த மாஸ்க் அப்படின்ற ஒரு பொருளை யூஸ் பண்ணிட்டு போங்க நிறைய பேர் போறதே கிடையாது லாக்டவுன் வந்தா பாடி தாங்காதரப்பா சாமி வெளியே போனா கொஞ்சம் பார்த்து சேஃபா எல்லாரும் மாஸ்க் போட்டு சேஃபா போங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா ஆள் தெரியல போட்டு நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்களா வைனா நாங்க இன்னைக்கு வந்துட்டு ஒரு ஐட்டம் பேக் பண்ண போறோம் என்னக்கா சொன்னீங்க ஐட்டம் பேக் பண்ண போறோம் ஐட்டமா இது இப்ப இருந்து ஆரம்பிச்சீங்க நீங்க பேக்கரி தானக்கா ஆரம்பிச்சிக்கிறே அப்படினு சொல்லிட்டு வீடியோலாம் போட்டுட்டு இருந்தீங்க இப்ப என்னமோ ஐட்டம் அந்த லெவலுக்கு போயிட்டு இருக்கீங்க என்னமோ என்ன கர்மமோ பண்ணிக்கிங்க என்ன பண்ணாலும் உங்களுக்கு அது ஒரு கண்டென்ட் தான அதையும் வீடியோவா தான் எடுத்து போடுவீங்க என்னமோ பண்ணுங்க போங்க இப்ப பாட்டிமா இந்த வீடியோ பாக்குறவங்கட்ட ஒரு விஷயம் சொல்லுவாரு அது எல்லாரும் அப்படியே இப்ப உடனே ஜஸ்ட் நவ இப்பவே பண்றீங்களா ஒழுங்க அப்ப பாட்டிமா சொல்ற விஷயத்த இப்பவே நீங்க பண்றீங்க நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பட்டன் லைக் பண்ணுங்க ஆமா வீடியோ ஃபுல்லா பாருங்க ஊர் மக்களுக்கு பாட்டிமாக்கு சொல்லி கொடுத்ததே அந்த ஒரு டயலாக் இது எல்லா வீடியோலயும் அந்த ஒரே டயலாக பாட்டிமா சொல்லிட்டு இருக்கேன் ஊர் மக்களுக்கு எல்லாம் பிடிக்காது பாட்டிமா நம்ம வீடியோ ஏதோ ஒன்று ரெண்டு பயிர்களுக்கே பிடிக்க நீங்க பேசுறத பார்த்தா அவங்களுக்கு பிடிக்காதவங்களுக்கு அவன் பாட்டிமா சொன்னதை செஞ்சிருக்கப்பா சப்ஸ்கிரைப் பண்ணணுமா கீழே குனிஞ்சு பாருங்க அந்த கீழே குனிஞ்சு இல்லைங்க வீடியோக்கு கீழே குனிஞ்சு பாருங்க சிவப்பு கலர்ல இருக்கு நீங்க வேற குனிஞ்சு பார்த்துட்டு ஒன்னையும் காணாண்ட கூடாது சிவப்பு கலர்ல இருக்கா இருக்கும் நல்லா பாருங்க அதை டச் பண்ணி கருப்பு கலரை மாத்திட்டு இருங்க அப்படி பெல்லு வரும் அதையும் அப்படி டச் பண்ணிட்டு அப்படியே ஆப்போசிட்ல கருப்பு கலரா ப்ளூ கருப்பு கலர் ஒரு லைக் இருக்கு அதையும் டச் பண்ணி விட்டீங்கன்னா எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குப்பா பண்ணிருங்கடாப்பா சாமியெல்லாம் புண்ணியமா போகும்டா உங்களுக்கு மஃபின் வேற கப் கேக் வச்சு கப் கேக் வரையறா அது மஃபின் தான்க்கா கப் கேக் தான மஃபின் ஆமா அக்கா பேக்கரி வைக்க போறேன் அந்த பேக்கரிக்கு பேரு பிம்பாம் பேக்கரி அது ரெண்டு சமயக்கார பசங்கள வேற வேலைக்கு போட்டு ஊரெல்லாம் போஸ்டர் அடிச்சு போட்டாதான் குறையா எல்லா வீடியோலயும் பேக்கரி பேக்கரின்னு வாய்க்கிலே சொல்லிட்டு இருந்தேக்கா ஒரு கேக்கு பேரு தெரியுதா உனக்கு இதுக்கு தான் சொல்றது நிறைய பேர் உங்களுக்கு ஹேட்டர்ஸ் இருக்காங்களா அது எதுக்கு தெரியுமா இந்த தெரியாத விஷயத்துல ஒண்ணு போய் மூக்க நுழைக்கிறது அதுக்கிட்டே உங்களுக்கு இவ்வளவு ஹேட்டர்ஸ் பார்த்து பண்ணுங்கக்கா தெரியாத விஷயத்த நீங்க ஏன் போய் இது பண்றீங்க சார் இப்போ வந்து நாங்கள் எல்லாமே வாங்கிட்டோம் பட் ஆனால் ரொம்ப சிம்பிள் தான் ஏன்னா எப்படின்னா ப்ரௌனியே வந்து நாங்கள் ரொம்ப பெருசு பேச நினச்சிட்டு இருந்தோம் பட் ஆனால் ரொம்ப சிம்பிளாக வந்துட்டு முடிச்சுட்டான் நீங்கள் பேக்கரியை ஸ்டார்ட் பண்ணி ரெண்டு பருப்பு வடை ரெண்டு உளுந்த வடை ரெண்டு முட்டை பப்ஸு வெஜ் பப்ஸு அப்புறம் என்னமோ சொல்லுவேன் எனக்கு கேக்குன்னு கூட வச்சுக்கிறேன் கேக்கு ஏதாவது ஆர்டர் வந்தால் அதையெல்லாம் சுட்டு ஏதோ வியாபாரம் பார்ப்பீங்கன்னு பார்த்தா பேக்கரியில் உட்காந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி சமைச்சு சமைச்சு நீங்களே தின்னு எல்லாத்தையும் காலி பண்ணிருக்கீங்க வலிக்கிய ஏதாவது ஒரு கேக்கு ஆர்டர் வர்றதுக்குள்ள கடையில இருக்க எல்லா ஜாமையானையும் நீங்களே தின்னு காலி பண்ணி எம்ஓபி என்னப்ப நடுத்தெருக்கு கொண்டு வராம விடமாட்டீங்க அதே நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன் கூடிய சீக்கிரம் நடந்துறேன் என் பாட்டி குஞ்சுமணி வர என்னக்கா பேரு குஞ்சுமணியா என்னடா பேரு இது அவனுக்கா இவ்வளவு கோபம் வருது பரவாயில்லப்பா அவனுக்காவது ஒரு ஆளுக்காவது ரோசா இருக்கிய தம்பி குஞ்சுமணியே நான் சொல்றதை கேக்குறியா கேளு ஒரு பெரிய கட்டையா எடுத்துக்க உங்க அம்மாவா அம்மாவா பெரியம்மாவா ஏதோ ஒண்ணு நம்ம பிம்பா மக்கா படுக்க போட்டு வாயிலேயே நல்லா குத்து ஊத்துன்னு குத்துறா இனிமேல் அதிகமா இல்ல இல்ல இனிமேல் பேசவே கூடாது நீ அடிக்கிற அடியில அந்த மாதிரி ஒரு அடியை அடிக்கின என்னங்க மிஸ்டர் குஞ்சுமணி புரியுதானது சோ இது தவிர உங்களுக்கு ஏதாச்சும் நாங்க பேக்கரி டிஷஸ் வந்து குக் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்க இல்ல சவுத் இந்தியா நாங்க டூ தந்து அடேங்க அப்பா பெரிய இந்த தாஜ் ஹோட்டல் ஓனரு மெடின் ஹோட்டல் மேனேஜர் ஏங்கா இப்படி வாயிலேயே உதார் விட்டு தர்ற உனக்கெல்லாம் வாய் இல்லைன்னா உன்னையெல்லாம் என்னைக்கே இந்த நாய் தூக்கிட்டு போயிருங்க தந்தூரி ஆகட்டும் எது பார்த்தாலும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க நாங்க அதை ட்ரை பண்ணி காட்டுறோங்க எங்களுக்கு ஏதாவது வேணும்னா நாங்க கமான் போடவா அட லூஸ் அக்கா பேக்கரிக்கு ஏதாவது பருப்போட சாப்பிட வரீங்க டீ வடை சாப்பிட வரீங்க பப்ஸ் சாப்பிட வரீங்க
கேக் ஏதாவது ஆர்டர் வந்தா அவங்களுக்கு சுத்தி ஏவாரத்தை பாருங்க பேக்கரியில என்கிட்ட வந்து கமாண்ட் போடுங்கன்னு சொல்லிட்டு இருக்க லூஸ் மாதிரி நீங்க பேக்கரியே ஆரம்பிச்சிருக்கீங்களா என்னன்னு டவுட்டா இருக்கு கண்டென்ட்டுக்காண்டி இந்த ரெண்டு மூணு பாத்திரங்களை வச்சு ரெண்டு பசங்களை போட்டு விளையாட்டு பண்ற மாதிரி தெரியுது எங்களுக்கு எல்லாம் பாட்டி பிள்ளைங்க தூங்கி எழுந்திரிச்சாங்க பொட்டு வைக்கல அதனாலதான் அவங்க வந்துட்டு டம்மா மறைச்சு பிம்பா அக்கா கூட சேர்ந்து சேர்ந்து நீங்களும் பொய் சொல்ல ஆரம்பிச்சுன்னு நினைக்கிறேன் அந்த அக்கா கூட சேராதீங்க அவ்வளவுதான் பாட்டிமா நான் சொல்லுவேன் ஆனா இதுக்கு ஓவன் வேணும்லடா பண்ணனும்னா ஓவன் பண்ண ஓவன் தான் மெயின் மெயின் அதுல பண்ணா நல்லா இருக்கும் இட்லி குக்கர் வைங்க கல்லு மாதிரி இட்லி கல்ல எடுக்கலாம் இட்லி குக்கர்ல வச்சா கல்லு மாதிரி எடுக்கலாமா தம்பி டவுட் கேட்டா சொல்லி பழகுப்பான் அக்கா யாரும் தெரியும்ல அந்த பேக்கரிக்கு ஓனரே நம்ம அக்காதே ஏதோ ஒரு விஷயம் தெரியாம கேட்டா கிண்டல் அடிக்கிறியோ இதுல நக்கல் பேச்சு பேற இட்லி குக்கர்ல வச்சா கல்லு மாதிரி வரும் பதில் சொல்லுப்ப வேலை வேணுமா டேய் வெளியே போட போத அப்படின்னு அக்கா சொல்றதுக்குள்ள பார்த்து நடந்துக்கு பா தம்பி வந்து ஃபுல்லா அந்த சூரோட மிக்ஸ் ஆகி ஒயிட் கலரா வரும் கரைஞ்சிரும் அதான் டேய் நீங்க உண்மையாவே பேக்கரியே வச்சிருக்கீங்களாடா இல்ல இந்த குக்கிங் ஸ்கூல் எதுவும் வச்சிருக்கீங்களாடா என்னடா போட்டு குழப்புறீங்க பாருங்க மக்களே ஒரு கண்டென்ட் ஒரு வீடியோக்காக என்னென்ன குழுவிட்டுறாங்க பாருங்க பேக்கரி வச்சிருக்கேன் அது வச்சிருக்கேன் அப்படின்னு குக்கிங் சேனல் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி போட்டு தொலைய வேண்டியதானே யாரு வேணான்னு சொன்னது நம்ம தந்தூரியில வெச்சிர வேண்டியதுதான் அந்த தந்தூரி பக்கம் அப்படியே சொல்லி தந்து எனக்கு ஆகாது நான் தந்தூரி பக்கம் வர மாட்டேன் ஆமா அப்படியே ஒரு 5000 ஆர்டர் அட்ட டைத்துல வந்து குமிஞ்சி இருக்கு ஆளுக்கு பதியா செக்ஷன் பிரிக்கிறாங்க நான் தந்தூரி பக்கம்லாம் வர மாட்டேன் ஏப்பா வந்திருக்கதே ஒத்த கேக்கு ஒத்த கேக்குக்கு இவ்வளவு பில்டப் நீ குடுக்கற பில்டப் தேவையா நான் அந்த பக்கம் வர மாட்டேன் நான் இந்த பக்கம் வர மாட்டேன் என்னோட செக்ஷன் இது போகலாடே போய் சுட்டி டிவி பார்த்துட்டு படுத்து தூங்குற வேலையை பாருங்கடா போகலாம் பத நண்பர்களே ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் கேட்டுக்கங்க உங்களுக்கு கேக் ரொம்ப பிடிக்கும் நீங்க கேக் அதிகமா சாப்பிடுவீங்க அப்படின்ற ஒரு நபரா இருந்தா தயவு செய்து இந்த நீங்க பேக்கரியில என்னென்னமோ கன்றாவீனம் பண்றாங்க இல்ல அதெல்லாம் பாத்துடாதீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்கமே உங்க வாழ்நாள்ல கேக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் மறந்துடுவீங்க அந்த அளவு கன்றாவியா பண்ணிட்டு இருக்காங்க பாத்துடாதீங்க அவ்வளவுதான் சொல்லுவேன் இந்த விஸ்கரும் போடக்கூடாது அதனால கையே துணி கையே துணி கையே துணி கையே துணி அவங்க அவங்க இப்பதாங்க ஒரு கரெக்டான ஒரு பாயிண்ட் சொன்னேன் என்ன மாதிரி கட்டா கடையா சிங்கிளா சுத்திட்டு இருக்க எல்லா பசங்களுக்கும் கையே துணை அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு தன் கையே தலைக்கு என்ன வேலை இல்ல வீட்டுல ஏதோ கொஞ்சம் நெஞ்ச வேலையை பார்த்துட்டு பைத்த கழுவிட்டு இருக்கான் வேலையை சொன்னீங்க வேலை நீங்க சாப்பிட போறீங்களா அப்ப இந்த கேக் எல்லாம் விக்கிறதுக்கா நீ ரெடி பண்ணலையா எனக்கு என்னமோ நீங்க பேக்கரி ஆரம்பிச்சு சேல்ஸ் பண்ற மாதிரி தெரியல இவங்க கிட்ட கேக் ஏதாவது ஆர்டர் போடணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல இருந்தா பார்த்து யோசிச்சுக்கங்கப்பா அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்கலாமா இந்த வீடியோ எத்தனை பேருக்கு பிடிச்சிச்சு பிடிக்கல அப்படின்னு பிடிச்சா லைக் பண்ணுங்கடா பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கடா எதனால பிடிச்சிச்சு எதனால பிடிக்கல அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கடா அதுக்காண்டி தான் அந்த மூணு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க உங்களுக்காண்டிதான் கொடுத்துருக்காங்க யூடியூப்ல யூடியூப் காரனை பார்த்தா இருக்க மாதிரி இருக்கா உங்களுக்காண்டி தான் அந்த மூணு ஆப்ஷன் கொடுத்துருக்கேன் எதையுமே யூஸ் பண்ணாம போனா அப்புறம் என்ன யூடியூப் காரனுக்கு நீங்க கொடுக்குற மரியாதை அதை மட்டும் பண்ணி விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருக்க சரிங்களா அந்த சிவப்பு கலர்ல இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனலுக்கு எனக்கு எப்பவுமே சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னா தான் நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி டிஃப்ரெண்டான கண்டென்ட் எல்லாம் யோசிச்சு வச்சிருக்கேன் பட் அதெல்லாம் பண்ணுனா பாக்குறதுக்கு ஆள் வேணும்னாப்பா கொஞ்சமாவது சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கடா இது மாதிரி நிறைய கண்டென்ட் உங்களுக்காக காத்துட்டு இருக்கணும் இது மாதிரி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம்